எல்லாருக்கும் வணக்கம். இது பழனி முருகன் ஃப்ரம் டெக் தமிழ் ஜி யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம டெவலப்பர் டிப்ஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் உள்ள ஒரு ரெக்கார்ட்ஸை, ஒரு மோர் தென் 100 ரெக்கார்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சில இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி அதை சிம்பிளாக நம்ம பிஹெச்பி மை அட்மின் உதவியோட நம்மளோட மரியா டிபிக்குள்ளே இம்போர்ட் பண்ணி ஒரு டேபிளாக கொண்டு வர போகிறோம். இதுக்கு எந்த ஒரு கொரியும் நம்ம எழுத போகிறது கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் .org API.currencies.json ஃபைலை நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இதை நான் வந்து ப்ரௌசரில் நான் இந்த லிங்கை என்டர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மோர் தென் 100 ஆர் 170 ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு கோடு, அந்த கோடோட நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த கரன்சியோட ஃபுல் நேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம INR வந்து இந்தியன் ருபீஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி 170 கண்ட்ரீஸ் கூட கோட் வித் கரன்சி நேமோட நமக்கு வந்திருக்குது. இதை இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான வேலை இந்த ஜேசன் ஃபைலில், ஜேசன் ஃபார்மேட்டில் ரெக்கார்டை ஈஸியாக ஒரு சில ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம வந்து நம்ம பிஹெச்பி மை அட்மின் வழியாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த டேட்டாவை எப்படி ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ரெக்கார்டை ஹோலாக அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஓப்பன் பண்ணி, ஒரு நோட் பேட் ஆர் நோட் ப்ளஸ் ப்ளஸ், நான் நோட் பேடே சிம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்வி கான்செப்ட் ஃபார்மெட்டில் நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு காலம் தான் நம்ம இப்போ இதில் இருக்குது, அதனால் இங்கே ஒரு கமா தேவைப்படும் முதல் காலத்துக்கு, கடைசியில் கமா தேவைப்படாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் இருக்க கமாவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ரிமூவ் எம்டி வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இந்த இடையில இருக்க கோலனை மட்டும் அதே மாதிரி கமாவாக ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு 2 ஐட்டம்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு எம்டி, எந்த ஒரு எம்டி இருந்தாலும் முடிஞ்ச அளவு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எல்லா எம்டி ரெக்கார்டும் லைக்காக ஒரு ஃபார்மெட்டுக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த ரெக்கார்டில் மேலேயும் கீழேயும் எம்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபைல் நேமில், என்ன டேபிள் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண விரும்புகிறோமோ அதே டேபிள் நேமில் நீங்கள் சேவ் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை அஸ் அ கரன்சியாக நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதை வந்து கரன்சின்னு சொல்கிறேன். ஸோ .csv-ன்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. நான் .csv-ன்னு சேவ் பண்ண பிறகு பிஹெச்பி மை அட்மின்ல வரும். வந்துட்டு எந்த டேட்டா பேஸில் நீங்கள் இந்த டேபிள் டேட்டாவை அப்படியே நீங்கள் இம்போர்ட் பண்ண விரும்புகிறீங்களோ ஜஸ்ட் அங்கே அந்த டேட்டா பேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபார்மெட்டில் வந்து csv-ன்னு செலக்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது சூஸ் ஃபைலில் போயிட்டு உங்களோட அந்த கரன்சியோட சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலமும் என் க்ளோஸ் பண்ணது எல்லாமே கோலனில் இருக்குது, கமாவில் தான் இருக்கணும். ஜஸ்ட்டு கோ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கரன்சி ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிடுச்சு. அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு காலம் 1 காலம் 2 க்ரியேட் ஆகிடுச்சு. அதே இப்போ என்னென்னா, நம்ம அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு காலம் 1 காலம் 2 வித்தின எந்த ஒரு குறியோ நம்ம பண்ணோம்னோ நமக்கு இப்போ டேபிள் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேபிளோட ஸ்ட்ரக்சருக்கு போங்க. உங்களுக்கு ரெண்டு காலத்தையும் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதனோட நேமை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று கோடுன்னு வச்சுக்கலாம், ரெண்டாவது வந்து நேம்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் என்னென்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு 3 லென்த்னு எடுத்துருச்சு, 3 வந்து மேக்ஸிமம் 33 கேரக்டர் இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்கள். பட் இப்போ நீங்கள் உங்களோட டேட்டாவோட பார்த்தீங்கன்னா மொத்தம் 170 ரெக்கார்டு இதில் இருக்குது, இதை சொல்லிடுது. பட் இதை எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு நம்ம ப்ரைமரிக்கு ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணிவிட்டு நேராக டேபிளுக்கு ஃபஸ்ட்டு காலமாக நம்ம ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இதில் நீங்கள் ஐடியும் கொடுத்துருந்தீங்கன்னா, இண்டிஜராகவே இருக்கலாம், இல்லை பிக் இண்டிஜராக கொடுத்துருங்க. இது ஒரு ப்ரைமரிக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 170 ரெக்கார்டுக்குமே நமக்கு வந்து இப்போ டிசைனிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 170 ரெக்கார்டுக்குமே நமக்கு அசனிங் டிசைனிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா,
அதை எடிட் பண்ண முடியும், ப்ரைமரி கீ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் வே இப்போ, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன, இப்போ நம்ம ஈஸியாக ஒரு 170 ரெக்கார்டு ஜேசன் ரெக்கார்டை ஜஸ்ட் ஒரு சில இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ண முடியுது, ப்ரைமரி கீ இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம எந்த ஒரு கோடும் எழுதலாம். ஸோ இது திஸ் வே. எப்போ ஒரு ஒரு இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, எப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணாலும் அந்த டேபிளில் ஒரு ரெண்டு காலம் கம்பல்சரியாக நீங்கள் வைக்கணும். அந்த காலம் என்னென்னா க்ரியேட் டேட் அப்டேட், ஓகேங்களா? அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு எந்த டேபிள் க்ரியேட் பண்ணாலும் எல்லா காலத்துலேயும் க்ரியேட் டேட் அப்டேட் ஸ்டேட்டஸ் மோஸ்ட்லி இந்த மூணு காலமும் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. இது உங்களோட வேலிடேஷனுக்கும் வேர் கண்டிஷன்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்குமே இதை வந்து கஸ்டமருக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் உங்கள் டேபிளை யாரெல்லாம் அப்டேட் பண்ணாங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம இதில் எப்படி ரெண்டு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். ஆஃப்டர் த நேம் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டில் வந்து க்ரியேட் டேட்னு கொடுக்குறோம். அதில் டேட்டா டைப் வந்து டைம் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து கரண்ட் டைம் வந்து டிஃபால்ட்டாக அதில் சேவ் ஆகணும். அதே மாதிரி அப்டேட், அப்டேட்லையும் அதே டைம் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் கரண்ட் டைம் ஸ்டாம்பையும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் அந்த அப்டேட் டைம் ஸ்டாம்பையும் கொடுத்துறேன், சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் உங்கள் ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் டேட்டு எப்போ க்ரியேட் ஆனது அப்டேட் டேட்டும் நமக்கு வந்துடும், புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான வேலை. எப்படி ஒரு ஜேசன் ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போயிட்டு எடிட் கொடுக்குறேன், இன்னொரு ஒரே ஒரு சேஞ்சஸ் இன்னொரு ஓ கொடுக்குறேன், இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெக்கார்டில் இது நம்ம க்ரியேட் பண்ண டேட்டு, இது அப்டேட் பண்ண டேட்டு. ஸோ நம்ம ஈஸியாக நமக்கு ஒரு நம்மளோட பிஹெச்பிலேயோ நம்ம ஜாவாலேயோ எந்த ஒரு இது எழுத தேவையில்லை. இங்கேயே நம்ம மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணாங்கன்னா அது என்றைக்கு அப்டேட் ஆச்சு, க்ரியேட் பண்ணாங்கன்னா எப்போ க்ரியேட் ஆச்சு, இதை வந்து ஈஸியாக ரெக்கார்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு உதவும். இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஜேசன் ரெக்கார்டை ஈஸியான முறையில் சாதாரண நோட் பேனில் ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு கொரி எழுதாமலே பிஹெச்பி மை அட்மின் மூலமாக, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது டூல் இருந்தாலும் நீங்கள் இம்போர்ட்டில் சிஎஸ் வழியாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டேபிளும் க்ரியேட் பண்ணிடும். நம்ம அதுக்கு ப்ரைமரி கீயும் க்ரியேட் பண்ணிடலாம், அதுக்கு கிரியேட்டேட்டஸ்ட் அப்டேட் க்ரியேட் பண்ணிடலாம். மேலும் ஒரு டெவலப்பர் டிப்ஸ் வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் பழனி ஃப்ரம் டெக் தமிழ் ஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷனை பெறுங்கள்.